அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு முறையாக வசிய முறையாக இந்த பதிவில் பார்க்கலாம். ரொம்ப எளிமையானது, ஆனால் ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பலனை தரக்கூடியது. ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு வசிய இயந்திரம். கணவன் மனைவி கூட பண்ணலாம். பிரிஞ்சிருந்தாங்கனாக்கா, லவ்வர்ஸ்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்து பிரிஞ்சிருந்தாங்கனாக்கா பண்ணலாம். புதுசாக லவ் பண்ணுறவங்க பண்ணலாம். யாராவது நீங்கள் விரும்புகிறீங்களா, ஆணோ அல்லது பெண்ணோ யாரையாவது விரும்புகிறீங்களா, அவங்களுக்காகவும் பண்ணலாம். மாமியார் மருமகள் கூட ஒற்றுமை இல்லைனாக்கா, பாதிக்கப்பட்ட நபர்கள் ரெண்டு பேரில் யாரோ அவங்களும் பண்ணலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஒரு எளிமையானது. இதை வந்து நீங்கள் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம், எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம். ஒயிட் கலர் பேப்பர், யூஸ் பண்ணாத பேப்பர் உங்கள் மொபைல் சைஸில் பாதி இருந்தால் போதும். ஒரு பிளாக் கலர் பேனா, எந்த பேனாவாக இருந்தாலும் சரி. பிளாக் கலர்னாக்கா ஸ்கெட்ச் பென்னோ ஜெல் பென்னோ மார்க்கர் பெண்ணோ எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்கனாக்கா போதும். ஒரு நிமிஷம்தான் ஆகும் உங்களுக்கு, அதுக்கு மேலே ஆகாது. மந்திரங்கள் எதுவும் ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் மேல் பாரத்தை போட்டு நான் இந்த வசிய முறையை பண்ணுறேன், இது எனக்கு வெற்றியை தரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பண்ணுங்கள். ஈஸியாக முடிஞ்சிடும் உங்கள் வேலை. ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் நீங்கள் வரையணும். பெண்கள் கூட பண்ணலாம், ஆனால் மாதவிடாய் காலங்களில் இந்த மாதிரியான முறைகளை அவங்க தவிர்த்துடணும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ்ஜை சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையிலேயே குளித்து முடிச்சோன்னா பண்ணிவிடுங்க, அது பெஸ்ட்டு. நான்வெஜ் சாப்பிட்டதெல்லாம் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையிலேயே எந்திரிச்ச உடனே குளித்து முடித்த அப்புறம் ஒரு இடத்துல அமைதியாக உக்காந்து பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் வேலை தான் அது, இதுக்கு மேலே போகாது. வரைஞ்சி முடித்த அப்புறம் நீங்கள் ஒரு நாள் இதை உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்க எங்கேயாவது ஒரு மறைவான இடத்துல வைங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு புதைச்சிருங்க. அந்த ஈவினிங் அந்த ஒரு நைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவங்க மனசை மாறி உங்கள் காலையில் வந்து விழுவாங்க. அந்தளவுக்கு மாற்றி விட்டுரும் இந்த முறை. வீடுங்களில் பூந்தொட்டிக்குள்ள கூட புதைக்கலாம், அல்லது வெளியே கொண்டு போய் கூட புதைக்கலாம். ஒரு 2 இன்ச்சுக்கு பள்ளம் தோண்டி உள்ளே சொருகி அந்த எந்திரத்தை சுருட்டி உள்ளே சொருகி மூடிட்டால் போதும். இப்போ எந்திரத்தை பார்க்கலாம். ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, நடுவில் ஒரு கிராஸாக ஒரு கோடு போடுங்க. பெயர் ப்ளஸ் பெயர், ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பத்தா இருந்தால் பெண்ணோட பேர் ஃபஸ்ட்டு போட்டு ஆண் பேர் கீழே போடுங்க. பெண் ஆணை விரும்பத்தா இருந்தால் ஆணோட பேர் ஃபஸ்ட்டு போட்டு ப்ளஸ் போட்டு பெண்ணோட பேர் கீழே போடுங்க. எல்லாத்துக்கும் மேலே பாக்ஸ் வரைஞ்சி முடிச்சப்புறம் ஃபஸ்ட்டு 786 போட்டு அப்புறம் பெயர்கள் போட்டு கீழே ஒரு பாக்ஸில் மந்திரம் இருக்குது பாருங்கள். யா மர்கத் சம் ஹூப், யா மர்கத் சம் ஹூப் அப்படின்னு எழுதிருங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். மடித்து ஒரு நாள் வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் புதைச்சிருங்க. உடனடி பலன். அந்த நைட்டு ஒரு நாள் உங்கள் கூடவே இந்த நைட் இருந்ததுனாலே போதும். அதிலே அவங்க மனசு மாதிரி திருந்தி உங்ககிட்ட திரும்ப வரதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் அடுத்த பதிவு நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.